ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெள்ளி மிளகு ஸ்டைல். இன்றைக்கி நான் வந்து புளி சாதத்துக்கு பேஸ்ட் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் புளி வந்து பெரிய நல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஒரு அலசு அலசிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஊற கேப்பில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து, சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சிம்மிலேயே வச்சு வறுக்கணும், கரைக்கிறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இடிகளில் வந்து நான் வந்து போட்டு முனிக்க எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு முனிக்கிடலாம். நான் வந்து இடிகளில் போட்டு முனிக்க எடுத்திருக்கேன். ஓரளவு ஒன்றும் பாதியமாக முனிக்க எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருள் என்னென்னா, வெந்தயப்பொடி, கடலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய். புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இதான் இதுக்கு தேவையான பொருள். புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா பொரிய விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பும் பொரிஞ்ச பிறகு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துட்டு அது வறுத்த கடலை தான், அதனால நான் வந்து லைட்டாக ரெண்டு விதக்கு வதக்கிட்டு இது கூடையே வந்து வரமிளகாய், காஞ்ச வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு இது கூடையே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்து, அதையும் கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுக்கணும், வெடிக்கும் மிளகாய் கருவேப்பிலாம் போட்டோன்னே. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ வந்து பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு இப்போயே சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், பண்டு இல்லாமல். அதை வந்து உள்ளே வந்து ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். இப்போதைக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஓரளவு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஊற்றின பிறகு வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் இந்த வெந்தய பொடியை வந்து போடணும். கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கால் மணி நேரம் வத்துற அளவுக்கு எல்லாம் மூடி வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே புளி சோறுனா ரொம்ப பிடிக்கும். இது புளி சாதம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். புளி சாதம் பேஸ்ட்டு இப்படி தான் இந்தளவுக்கு நல்லா வற்றி சுருண்டு வந்துடணும். நல்லா எண்ணெயிலே சுருண்டு வந்துருச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல். சாப்பாடு நல்லா ஆறின பிறகு இந்த பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா கலந்து விடணும். கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உப்பு வேணால் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி புளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.